அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக இரத்த பேதி ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள், முற்றிலும் போக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மாதுளை தோலை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மாதுளை தோல் 10 கிராம், வில்வ இலை 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவிற்கு. நாம் இவற்றை மருந்தாக மாற்றப்போகின்றோம். ஆகையால் 100 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சவும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் நீர் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் ஒவ்வொரு பொருளாக அளவுகளின்படி சேர்க்க வேண்டும். முதலில் மாதுளை தோல். அடுத்ததாக வில்வ இலை. கொதிக்கின்ற நீரில் நாம் சேர்த்த மாதுளை தோலும் வில்வ இலையும் சேர்ந்து நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய புளிப்பு கசப்பு சுவையும் நீரோடு கலந்து விட்டிருக்கும். இத்துடன் ஜீரகம். இறுதியாக அவரவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொள்ளலாம். உதாரணமாக 1/2 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளாக அளவுகளின்படி நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து நீரோடு கலந்துவிட்டன. அற்புதமான மாதுளை தோல் தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த மாதுளை தோல் தீநீரை மிதமான சூட்டில் ஆற வைக்கவும். ஆற வைத்து கடுமையான இரத்த சீதபேதி உடையவர்கள் இதை பருகி வந்தால் படிப்படியாக இரத்த சீதபேதி நின்றுவிடும். நின்றவுடன் இந்த தீநீர் பருகுவதை நிறுத்திவிடலாம். அன்பான நேயர்களே, நம் வீட்டு தோட்டத்தில் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய மாதுளம்பழத் தோலை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.